செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. கல்லீரல் ஒரு பக்கம் சின்னதாக இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், கல்லீரல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் நான் மொத்தமாக சொல்கிறேன். ஃபேட்டி லிவர், கல்லீரல் விரிஞ்சிருச்சு, வீங்கிருச்சு, சுருங்கிருச்சு, இது மாதிரி கல்லீரல் எதுவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே சொன்னது தான். இங்கே பாருங்கள், கண்ணுக்கும் லிவருக்கும் பித்தப்பைக்கும் கோபத்துக்கும் புளிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. கண்ணுக்கு சொன்ன அதே விஷயந்தான், கீழா நெல்லியை வேரோட பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரத்துக்கு ஒரு நாள் வெறுவயத்தில் சாப்பிட்டா கல்லீரல் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் குணமாகும். ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி எதாக இருந்தாலும். இங்கே பாருங்கள், நீங்கள் இன்டர்நெட்டில் படித்து பாருங்கள், ஹெப்படைட்டிஸ் சிபி இதெல்லாம் மாதிரி ஜாண்டிஸ் இதெல்லாம் கீழா நெல்லி சாப்பிட்டா சரியாக போகுன்னு இன்னும் சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படவே எழுதியிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? குணமாகும்னு அர்த்தம். ஸோ கல்லீரல் சுருங்கி இருந்தால் நீங்கள் கீழா நெல்லியை வெறோட பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து வாரத்தில் ஒரு நாள் வெறுவயத்தில் சாப்பிடுங்க, அதனால் குணமாகும். அடுத்தது புளிப்பு. புளிப்பு உங்கள் நாக்கு எவ்வளோ கேட்குதோ கரெக்டாக எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்தாலும் கல்லீரல் ப்ராப்ளம் வரும், கம்மியாக எடுத்தாலும் ப்ராப்ளம் வரும். புளிப்பு சில பேர் சொல்லுவாங்க புளி குறையன்றுவாங்க, அப்போ கூட கல்லீரல் பாதிச்சிடும். எதையுமே குறைக்கூடாதுங்க, எதையுமே அதிகம் பண்ணக்கூடாதுங்க, அளவாக சாப்பிடணுங்க. எனக்கு தெரியாது, எந்த சுவையும் யார் சொல்லி குறைக்காதீங்க, உங்கள் நாக்கு எவ்வளோ கேட்குதோ அது சாப்பிடுங்க. இன்னொன்று, புளி இருக்கு இல்லைங்களா சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி, அதை அப்படியே பயன்படுத்தினா உடம்புக்கு கெடுதலுங்க. சுட்டு பயன்படுத்தணும், கல்லுப்பை வறுத்து பயன்படுத்தணும், புளியை சுட்டு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. கல்லுப்பை அப்படியே பயன்படுத்தக்கூடாது, ஒரு சட்டியில் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்துங்க, நல்லது. அதே மாதிரி புளி இருக்கு இல்லைங்களா, அதோட இடுக்கியில் வச்சு அடுப்பில் காமிச்சு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது புளியை சுட்டு பயன்படுத்தும் பொழுது அந்த சமையல் பண்ணி சாப்பிடும் பொழுது கல்லீரல் குணமாகும். இன்னொன்றுங்க, கல்லீரலுக்கு என்னங்க வேணும்? கொழுப்பு வேணும். கொழுப்பு தாங்க கல்லீரலுடைய மருந்து. ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை கல்லீரல் தான் எடுத்து வேலை செய்யுது. அப்போது எண்ணெய் பலகார தேங்காய் போன்ற பொருள்களை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டாவே கல்லீரல் குணமாயிருங்க. மென்று சாப்பிட்றது தான் கல்லீரலுக்கு மருந்து. எவ்வளோ மென்று சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குணமாகும்.